Hi, Makalela Ribirking. Inni Kuala Channel, Rombawe, or a superana or a snow day leather on the Ungla meat pandram. English on the Sunday, in the Sunday on the English computer summer snow and cake, all the Girin the Odena on the English windows open money park night to the Munanangal snow or both, snow punny on the Poliapode, Binger, night full of polio, but morning the stop I don't grammar, English on the weather and the report on the Irun the Chi, and a pathing in a call full. வந்து ஒரு 7-8 மணிக்கு நான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock வரைக்குமே வந்து பனி வந்து மேல இருந்து வந்துட்டே இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா வீடியோல கிளியரா தெரியாதான் தெரியல மேல இருந்து வெள்ளை வெள்ளையா வருதுலங்க அது வந்து ஸ்னோ வந்து மேல இருந்து விழுந்துட்டே இருக்குது கீழலாம் பாத்தீங்கன்னா அப்படியே பனி வந்து ஃபுல்லா படர்ந்து இருக்கு படர அது வந்து அப்படியே மெல்ட் ஆகி போயிட்டே கூட இருக்குதுங்க அந்த அளவுக்கு வெதர் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஒஸ்ட்னு தான் சொல்லணும் பட் எங்களுக்கு வீட்ல வந்து இந்த சண்டே வந்து சிலி சிலின்னு அப்படியே ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்குது காலையில நான் என்ன செய்றேன்னா சிறுபருப்புல சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிறுபருப்பு எடுத்து நான் ஊற வச்சிட்டேன் சிறுபருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இதல நம்ம ஆட் பண்ண போறோம்னா பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கு அப்புறம் வந்து தக்காளி இது எல்லாமே நம்ம இதல ஆட் பண்ண போறோம் தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலா ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க யூசுவலா நீங்க போடுறதோட அப்படியே ஒரு டபுளா எடுத்துக்கோங்க தக்காளி பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ½ கிளாஸ் அளவுக்கு தான் இந்த சிறுபருப்பு அதனால நான் வந்து ஒரு தக்காளி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இதல வந்து கொஞ்சமா salt ஆட் பண்ணிட்டு பிரஷர் குக்கர்ல நான் விசில் போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து சண்டே vlogல வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்க வீட்ல நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மாதிரி நான் குக்கிங்லாம் பண்ணிட்டேர்க்கனா அத உங்களுக்கு காட்ட போறேன் சோ சண்டே மார்னிங்ல இருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் vlog வந்து நான் எடுக்க போறேன் அல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிறுபருப்பு சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து புளி தண்ணி எதுமே நம்ம வந்து ஊற வைக்க தேவையில்ல இதல வந்து ஆட் பண்ண தேவையில்ல அதனால வந்து நம்ம வந்து இத வந்து ஜஸ்ட் நல்லா mix பண்ணி நல்லா குடுக்கணும் இதல வந்து தக்காளியில இருக்கிற புளிப்பு தான் இதுக்கு அதனால வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சிறுபருப்பு சாம்பார் வந்து கொஞ்சம் ஒரு மீடியமான லெவல்ல தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது அந்த மாதிரி இது வந்து ஒரு இட்லி சப்பாத்தி இல்ல தோசைக்கு சாப்பிடலாம்ங்க maximum வந்து இட்லிக்கும் தோசைக்கும் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதல வந்து காரமும் வந்து சில பேர் வந்து பச்சை மிளகாய் போடுவாங்க சில பேர் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே போடுவாங்க அதனால உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வேணும்னா நீங்க வந்து கடுகு தாளிக்கும்போது நீங்க வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 2 இது போட்டுக்கலாம் USல weather report ரொம்பவே அக்யூரேட்டா இருக்குங்க எல்லாரும் வந்து weather app அவங்கங்களோட மொபைல்ல வந்து வெச்சிருப்பாங்க சோ நாளைக்கு மழை பெய்யுதா நாளைக்கு வந்து பனியா நாளைக்கு எப்படி இருக்கும் cloud-ஆ இருக்குமா அப்படிங்கறது எல்லாமே வந்து weather பொறுத்து தான் வந்து அவங்களுடைய daily life-ஏ வந்து அவங்களுடைய dress போடுறதுல இருந்து shoe போடுறதுல இருந்து இன்னைக்கு என்ன dress போடலாம் என்ன shoe போடலாம் இன்னைக்கு வந்து கொடை எடுத்துட்டு போணுமா அந்த மாதிரி daily life-ஏ வந்து இந்த weather report வந்து அவங்களுடைய நாளை வந்து நிர்ணயிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கொத்தமல்லி வந்து எங்க வீட்ல வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து அந்த டப்பால போட்டு வச்சிருந்தேன் அதுல சிலது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழுகிடுச்சு அத தனியா எடுத்துட்டு மீதி இருக்கிற கொத்தமல்லியை வந்து நான் வந்து கட் பண்ணி இந்த சாம்பார்ல ஆட் பண்ண போறேன் அதாங்க உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு சிறுபருப்பு சாம்பாருக்கு வந்து நான் வந்து தோசை மார்னிங் வந்து பிரேக்பாஸ்ட்க்கு தோசை வந்து சுட்டறலாம் அப்படினு சொல்லிட்டு நேத்து தான் வந்து மாவு வந்து நான் அரைச்சேன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு நல்லா வந்து பொங்கிடுச்சு நல்லாவே வந்து நான் வந்து என்னோட கீழ இருந்த அவன் கீழ தான் நான் வெச்சிருந்தேன் அந்த ஸ்டவ் இருக்கும்லங்க அது கீழ தான் வெச்சிருந்தேன் இந்த இடத்துல வந்து US பொறுத்த வரைக்கும் தோசை மாவு புளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் வந்த புதுசுல ரொம்ப வந்து USல வந்து தோசை மாவு புளிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் தான் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த ஸ்டவ்க்கு நீங்க அடியில ரொம்ப சூடான இடமா டோர் க்ளோஸ் பண்ண இடமா அந்த மாதிரி வெச்சீங்கன்னா புளிக்கும் அதே மாதிரி பழைய மாவு இருக்கும்லங்க புளிச்ச மாவு இருக்கும்ல அதை வந்து ஒரு 2 கரண்டி இதில் ஆட் பண்ணாலும் சீக்கிரம் புளிக்கும் அப்படின்னாங்க. இது என்னதுன்னா தயிருங்க. தயிர் வந்து நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து தயிர் வாங்குவேன்னு சொன்னலங்க. ஸோ இந்த டேசி இந்த இதுதான் நான் தயிர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹோல் மில்க் யோகர்ட் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் சிக்கன் 65 வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து செய்யலாங்கிறதுக்காக சிக்கன் 65 மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். சிக்கன் 65 மசாலா வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வந்து தயிர் வந்து எப்பவுமே ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா சிக்கன் வந்து அப்படியே நல்லா சாஃப்ட் ஆக்கிடுவாங்க. நீங்கள் லெமன் சேர்ப்பீங்க, இருந்தாலும் வந்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாவுக்கு தேவையான ஐட்டம்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து நான் வந்து சிக்கன் பீசஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். யாராவது வந்து சிக்கன் 65 எப்படி செய்யணும் அந்த மாதிரி பேசிக் தெரியணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள், ரெசிபி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 செய்கிறதுக்காக மதியம் லஞ்சுக்கு செய்கிறதுக்காக நான் வந்து இப்போவே வந்து மார்னிங்கே வந்து ஊற வச்சிட்ருக்கேன். நாங்கள் வந்து வெதர் ரிப்போர்ட்டில் ஸ்னோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து வெதர் சரியில்லை அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சனால நாங்கள் வந்து எல்லா ஐட்டமும் வந்து நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே நாங்கள் வந்து முன்னாலே நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் வீட்டில். அதனால் இன்றைக்கி வந்து சண்டே வந்து வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அதுதான் எங்களுடைய வேலை. மசாலா நல்லா ஆட் பண்ணியாச்சு சிக்கன் 65 செய்கிறதுக்கு. அது நல்லா ஊறட்டும், நல்லா குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸாவது ஊறணும். இது என்னதுன்னா வந்து மட்டன். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 விசில் போட்டு ப்ரெஷர் குக்கரில் எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து சண்டேக்குனால ஸ்பெஷல். நல்ல சண்டேக்கு என்ன லன்ச்சு மெனுன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கும் வந்து நம்ம செய்வோம்லங்க, இது பிரியாணிக்கு செய்வோம்லங்க, அது வந்து நான் வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைலில் வெங்காய புலுசு செய்ய போகிறேன். இந்த ரெசிபி வந்து இந்த வெங்காய புலுசு ரெசிபி வந்து நான் தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன். யாராவது பார்க்கலன்னா நீங்கள் வந்து என்னுடைய வாழை இலை சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். அதில் வந்து குக்கிங் அந்த வீடியோஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி இந்த வெங்காய புலுசு எப்படி ஆந்திரா ஸ்டைலில் செய்கிறது அப்படிங்கிற அந்த ரெசிபி இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு நல்ல ஒரு 5 விசில் போட்டு எடுத்து நான் மட்டன் வேக வச்சுட்டேன். யூஸ்வலாக வந்து மட்டன் வந்து பிரியாணி செய்கிறோன்னா இதுதாங்க முதல் ப்ராசஸ், பெரிய வேலைன்னா இதுதான். இந்த ஒர்க்கை மட்டும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சிட்டோன்னா மட்டன் பிரியாணி சூப்பராக வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா வந்து மட்டன் வந்து வேக வைக்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு வந்து மட்டன் வந்து ரொம்ப விசில் வச்சுருவாங்க, குழஞ்சிரும், சரியாக வேகாது, பாதி வேக்காடு எடுத்துருவாங்க. ஸோ வந்து கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்தோன்னா மட்டன் பிரியாணி சூப்பர். இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் ரைஸை எடுத்து வச்சுட்ருக்கேன். 1.5 கிளாஸ் அளவு தாங்க நான் ரைஸ் போடுறேன் இன்றைக்கி. நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ரொம்பவே நல்லா வரும். பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா கேட் பிராண்ட் வாங்கினா ரொம்பவே நல்லா சூப்பராக வருது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் பிரியாணி நம்ம செய்யணுன்னா நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் அதுவும் நம்ம எடுத்து செய்யலாம். ஸோ தலைப்பாக்கட்டு பிரியாணிலாம் பார்த்தோன்னா சீரக சம்பா ரைஸில் தான் செய்வாங்க. ஸோ யாராவது வித்தியாசமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீரக சம்பா ரைஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் சீரக சம்பா ரைஸில் வந்து பிரியாணி செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு செஞ்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சீரக சம்பா ரைஸ் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது பாஸ்மதி அளவுக்கு. அதனால் வந்து சீரக சம்பா ரைஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமான அளவு வாங்கி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து பிரியாணி ரைஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை புதினா லீஃப் நான் போட்டுட்ருக்கேன். அது என்னதுன்னா ட்ரை புதினா லீஃப், அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நான் ஆட் பண்ணேன் இந்த பிரியாணிக்கு. ட்ரை புதினா லீஃப் வந்து நான் வந்து ஏன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு போகிற தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 1/2 hour ட்ராவல் பண்ணி தான் வந்து கடைக்கே போகணும். நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து நாங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனோன்னா அதனால் வந்து எங்களால் வந்து அடிக்கடி நாங்கள் போக முடியாதனால நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி புதினாலாம் இருக்குலங்க அதெல்லாம் வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி வந்து டப்பால போட்டு காத்து போகாத டப்பால போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு எப்போ வந்து பிரியாணி ரெசிபி பிரிஞ்சி ரெசிபி இந்த மாதிரி செய்கிறோமோ அப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நம்ம வேக வச்சோம்லாங்க அதை வந்து இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு பயங்கர ஸ்மெல்லு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து பொதுவாக சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுவேன்னா செய்யும் போதே ஒரு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பண்ணுறோன்னா அதில் 1/4 கிலோ செய்யும் போதே காலி ஆகிடும். இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு அந்த பழக்கம் வந்து கம்மி ஆகிடுச்சு. முன்ன சின்ன வயசுலாம் ரொம்ப சாப்பிட சமையல் செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து பாதி காலி ஆகிடும் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். பட் வந்து இப்போ வந்து அந்த இதெல்லாம் போயிடுச்சுங்க, அந்த ஆர்வம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து சமைச்சு வச்ச பிறகு கூட யாராவது போட்டு தட்டில் இடத்துல வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து தெரியல எனக்கு யாராவது நம்ம சமையல் நம்மளே சாப்பிட்றதோட அடுத்தவங்க நமக்காக செஞ்சு கொடுக்கும்போது அதோட இருக்கிற சந்தோஷமே வேறு அப்படிங்கிறதான் சொல்லுவேன் நான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து அரிசி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து என்னதுன்னா தக்காளி பேஸ்ட் வந்து நான் வந்து அரைச்சலங்க அது வந்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் அரைக்கும் போது ஒன்றும் பாதியமாக அரைங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கிறத விட ஒன்றும் பாதியாக அரைங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா மைய தாங்க அரைச்சேன். என்ன ரீசன்னா ஒன்றும் பாதியமாக அரைச்சோன்னா பசங்க வந்து சாப்பிட்ற போது ரொம்ப இதுவாக இருக்குது, அந்த ரீசனுக்காக தான் நான் பண்ணேன். பட் வந்து பொதுவாக வந்து நம்ம அந்த பிரியாணி நம்ம அந்த கொண்டு வரணும், அந்த ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர் கொண்டு வரணும்னு நீங்கள் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். பிரியாணி ரெசிபி பொறுத்த வரைக்கும் 2 டைம் வந்து நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணலாம். ஒன்று வந்து அரிசி வேக வைக்கிறதுக்கு முன்னாடியும், அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களாங்க, அப்போவும் நம்ம வந்து கீ ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் இதில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி வெந்த பிறகும் நான் வந்து ஆட் பண்ணுவேன். இது என்னதுன்னா ஃப்ரைடு ஆனியன். இந்த மாதிரி வந்து கடையில் வந்து கிடைக்குதுங்க. இதை வந்து நம்ம கடையில் வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கொத்தமல்லியும் இந்த ஃப்ரைடு ஆனியனும் இதில் மேலே போட்டு தூவிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெசிபி. நீங்கள் வந்து இது கடையில் விற்கிறாங்க, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரைடு ஆனியன் இருக்கும். நம்மளும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் வந்து ஃப்ரைடு ஆனியன் நான் யூஸ்வலாக வாங்கி வச்சுப்பேன். நல்லா ஸ்டோர் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியலங்கிற ரீசனுக்காக நான் வந்து ஃப்ரைடு ஆனியன் நான் வெளியே வாங்கிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சு டைம் வந்து எங்களுக்கு வரப்போகுது. ஸோ விசில் போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கத்திரிக்காய் தொக்கு, அதாவது அந்த ஆந்திரா ஸ்டைலில் வெங்காய புலுசு செஞ்சு காட்டுறாங்க, நெக்ஸ்ட் அதான் செய்யணும். ஸோ கத்திரிக்காய் ரெடி பண்ணி நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. நான் நேற்று தான் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா விசில் போட்டு ஹை ஃப்ளேமு லோ ஃப்ளேமு எல்லாம் முடித்து நான் வச்சாச்சு. விசில் போட்டு வச்சுட்டேன். ஒரு பக்கம் கத்திரிக்காயும் வந்து கட் பண்ணலான்னு சொல்லிக்கிறதுக்காக க்ளீன் பண்ணியும் வச்சுட்டேன். பாருங்கள் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி. அதுவும் வந்து எனக்கு வந்து இந்த எங்கள் வீட்டு அந்த கிச்சன் பக்கத்துலேயே வந்து ஜன்னல் இருக்கும். ஸோ அதுலேருந்து இப்படி சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஒரு பக்கம் பிரியாணி, ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது வந்து ரொம்பவே வந்து அதாவது தெரியல. நிறைய நம்ம படத்துலலாம் வந்து ஸ்னோ பார்த்துட்டு ரியல் லைஃப்பில் நிஜமாலே ஸ்னோ வெளியே இருக்குது. பட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன மனநிலை இருக்குதுன்னா, ஸ்னோ இருக்கும் போது வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைமை தான் வந்து இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கும் இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கும் அதான் தோணுது. பொதுவாக வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்னோ, இந்தியாவிலாம் ஸ்னோ சொன்னால் நம்ம என்ன உடனே வந்து நம்ம வந்து நினைப்போம் ஸோ வெளியே போய் ஜாலியாக நம்ம ஸ்னோவில் ஆடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோவில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இங்கேயே வந்து ஸ்னோவில் வந்து சொல்லுவாங்க வெதர் ரிப்போர்ட்டில், இது வந்து நல்ல ஸ்னோ, இது வந்து நல்ல ஸ்னோ இல்லை, இது வந்து டஸ்ட்டு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இங்கே ரொம்ப ஸ்னோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஸ்னோங்கிறது வந்து அதுவே வந்து ஒரு விதமான டஸ்ட்டுன்றாங்க. அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இது வந்து நல்ல ஸ்னோனா நீங்கள் போய் அந்த நேரத்தில் வந்து வெளியே விளையாடலாம், தொடலாம், எல்லாமே பண்ணலாம். அதே வந்து சம்டைம்ஸ் சொல்லுவாங்க 90% இந்த ஸ்னோ வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் வந்து கை வைக்கிறதே கூட நமக்கு வந்து ஜுரமோ ஏதாவது நமக்கு வர வைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் வந்து இங்கே யூஎஸில் பொதுவாக ரொம்ப நாள் இருந்தோன்னா நமக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எனக்கே வந்து ரீசெண்டாக தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வெங்காய புலுசு ஆந்திரா ஸ்டைலில் செய்கிறேன்லங்க, அதுக்கு தான் நான் வந்து நல்லெண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்ருக்கேன். ஆந்திரா ஸ்டைல் வெங்காய புலுசு வந்து இந்த கத்திரிக்காயில் வச்சு செய்கிறதுங்க. இது வந்து சில பேர் வந்து கிரேவி மாதிரியும் செய்வாங்க. இதே இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி புளி தண்ணி கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணி கிரேவி மாதிரியும் செய்வாங்க. இதே வந்து தொக்கு மாதிரியும் அந்த பதத்துலையும் செய்வாங்க. பொதுவாக வந்து இது வந்து எதுக்கு வந்து ஆந்திராவில் இருக்கிறவங்க வந்து இது வந்து எதுக்காக வந்து இந்த ரெசிபியை வந்து தொட்டு சாப்பிடுவாங்கன்னா சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் சாதத்துக்கு வெள்ளை சாதத்துக்கு இதை வந்து நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி ரசத்துக்கு சைட் டிஷ்ஷு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷு அந்த மாதிரியும் வைப்பாங்க. ஆனால் வந்து பொதுவாக வந்து இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்றது கிரேவியாகவும் செய்வாங்க தொக்கு பதத்துலையும் செய்வாங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த வெங்காய புலுசு வந்து என்ன செய்வேன்னா நம்ம ஊரில் நம்ம பிரியாணிக்கு வந்து இந்த கத்திரிக்காய் இது மாதிரி சைட் டிஷ் தருவாங்களாங்க இந்த வெங்காய பச்சடியோட. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஆந்திரா ஸ்டைல் வெங்காய புலுசு செஞ்சுட்டு பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவேன். எனக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து நம்ம ஊர் அந்த கத்திரிக்காய் அந்த பிரியாணிக்கு தர அந்த சைட் டிஷ் மாதிரி தான் அந்த பக்குவத்தில் தான் செய்வாங்க. பட் சின்ன சின்ன விஷயம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் செய்யணும். பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரு கத்திரிக்காய் வச்சே நீங்கள் ஒரு ரெசிபி செய்கிறீங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுங்க. அப்போ தாங்க சூப்பராக வரும். அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காவை வாங்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். நாட்டு கத்திரிக்காய் இருந்தால் தான் டேஸ்ட் வந்து அள்ளும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நல்லெண்ணெயில் செய்யணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து நல்லெண்ணெயை நிறைய பயன்படுத்துங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய பாரம்பரிய சமையல்லாம் செய்யணுன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தாங்க. அதில் தான் நீங்கள் இந்த டேஸ்ட்லாம் நீங்கள் கொண்டு வர முடியும். என்ன தான் செஞ்சாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒன்று எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வரலையே எங்கள் பாட்டி செய்கிற மாதிரி வரலையே எங்கள் அத்தை செய்கிற மாதிரி வரலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்றும் பெருங்காயமாக இருக்கும் இல்லைன்னா நல்லெண்ணெயாக இருக்கும். அது என்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேஸ்ட் நீங்கள் அப்படியே உங்கள் சமையலில் கொண்டு வந்துடலாம். யூஎஸில் வெதர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே வந்து இந்த விளாக் சண்டே விளாக் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன். இங்கே வந்து வெதர் ஆப்பை வந்து எல்லாரோடைய மொபைல்லையும் வச்சுருப்பாங்கன்ட்டு. ஆமாங்க, ஆனால் வந்து அதே மாதிரி இங்கே வந்து ஏன் வந்து வெதர் ஆப்பை வந்து வச்சுருக்காங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ் வந்து நம்ம போடுறதே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்னோ நல்லா வந்து குளிராக இருக்கும் போது சாதா மெலிசா ஒரு டிஷர்ட்டோ இல்லை சாதாரண ஒரு மெலிசா இருக்கிற ஏதாவது ஒரு துணியோ நீங்கள் போட்டுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளுடைய அந்த குளிரை தாங்கிறதுக்கான இது வந்து நம்ம உடம்புல வந்து அந்த பவர் இருக்குங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாராலையும் இந்த குளிர் தாங்க முடியலையா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் வந்து டாக்டருங்க இங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற டாக்டருங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா யூஎஸில் இருக்கிற டாக்டருங்க பொதுவாக வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய உடம்பு வந்து அந்த வெதரை வந்து அந்த குளிரை தாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் நல்ல வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப மெலிசான ஒரு ஆடையை நீங்கள் போடும் போது உங்களுடைய உடம்புல இருக்கிற இன்னர் ஆர்கன் இருக்குல்லங்க. உங்களுடைய செஸ்ட் இருக்குது, ஸோ வந்து உள்ளே வந்து ஹார்ட் இருக்குது, வேறு ஆர்கன்லாம் இருக்குல்லங்க. அந்த ஆர்கன்லாம் வந்து சீக்கிரத்தில் வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அந்த வயசு அந்த இது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே இருந்தாலும் நீங்கள் வந்து யூஎஸில் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு இதுவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தயவுசெய்து உங்களுக்கு குளிரை தாங்கிறதுக்கான உடம்போ இல்லை வயசோ இருந்தால் கூட நீங்கள் வந்து நல்ல கரெக்டான ஒரு ஜர்க்கின் மாதிரி ஜாக்கெட் மாதிரி நல்லா திக்கான கிளாத் நீங்கள் போடும் போது உங்களுடைய ஆர்கனை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் வந்து ரொம்ப உங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வாழ்நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வாழ்கிறதுக்கான நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாக்டருங்க இங்கே இருக்கிற டாக்டர்ஸுங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வெங்காய புலுசு ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து வந்து நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா சிக்கன் 65 வந்து போட்டுட்ருக்கேன். என்ன தான் வந்து குயிக்காக வந்து சமையல் இன்றைக்கி முடிச்சுடணும் அப்படின்னு நினச்சி என்ன தான் பிளான் பண்ணாலும் ஏதாவது சொதப்போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே ஒரு அரை மணி நேரம் வந்து லேட் ஆகிடுச்சு. தெரியல, ஒருவேளை நான் வந்து இன்றைக்கி சண்டே விளாக் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க இந்த இது பண்ணுறதுக்காக ரெடி பண்ண இந்த சண்டை விலாக் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சாங்கிறது தெரியல. நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பக்கம் என் கையில் வந்து கேமரா பிடிச்சிட்ருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து நான் ஆயிலில் வந்து 65 போட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்பவே கஷ்டம் தான் இந்த சண்டே விலாக் எடுக்கிறது. பட் இருந்தாலும் வந்து நான் வந்து முழு மூச்சாக இன்றைக்கி எப்படியாவது நம்மளுடைய நேயருக்கு நம்மளுடைய வாழை இலை சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு எப்படியாவது இந்த ஸ்னோ எனக்கு எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே சமையல் செஞ்சு ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறதில் எனக்கு அதில் ரொம்பவே சந்தோஷம். ஸோ அதனால் ஒரு அரை மணி நேரம் வந்து டிலே ஆகிடுச்சு லஞ்ச் டைமில். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக 12 மணி ஆனால் சாப்பிட்ருவோங்க லஞ்சு. அது நிறைய பேர் வந்து தெரியல, நிறைய பேர் வந்து சண்டே மட்டும் நாங்கள் வந்து 2 மணிக்கு சாப்பிடுவோம் 3 மணிக்கு சாப்பிடுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொல்லுவாங்க சண்டே மட்டும் லேட்டாக சாப்பிடுவோம் மதியானம் லஞ்சுன்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் எல்லா நாளுமே வந்து 12, 12:30 டானு 12, 12:30 நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம். மேக்ஸிமம் 12:45 அதுக்கு மேலே இது வரைக்கும் லேட்டானது கிடையாது. அதனால தான் நான் வந்து வேகமாக செஞ்சிட்ருக்கேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து உங்களுக்கு சிறுபருப்பு சாம்பார் வைக்கும் போதே நான் வந்து ஒரு பக்கம் வந்து 65க்கு மசாலா ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன். தோசை வந்து சுட்டு தந்துகிட்டே இருக்கும் போதே வந்து ஒரு பக்கம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உடனே தான் நான் ஆரம்பித்தேன். இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து vlog எடுக்கிறதுனால அப்படி இப்படின்னு கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. பட் எங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா பக்காவாக உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் மெனு மட்டன் பிரியாணி ஆந்திரா ஸ்டைல் வெங்காய புளிச்சு, அதுக்கப்புறம் வந்து chicken 65 செஞ்சிட்ருக்கேன். ஸோ லெக் பீஸ்லாம் வந்து பிடிச்சவங்க எடுத்துப்பாங்க. எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து இந்த பீஸ் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் தெரியல, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து லெக் பீஸ் தான் வரணும் சாப்பிடுவேன், அப்புறம் வந்து போன்லெஸ்ஸாக இருக்கணும். பட் எனக்கு எந்த ப்ரெஃபரன்ஸும் கிடையாதுங்க, எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், சிக்கனாக சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஸ்னோ டே சொல்லுவாங்க. ஸ்னோ டேலே வந்து எங்களுக்கு வந்து சண்டே வந்து வெளியே எங்கேயும் போக முடியாது, அதனால வீட்டுக்குள்ளேயே தான். அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன கிளிப்பிங்ஸ்னால் இது வந்து வேறு ஒரு நாள் எடுத்ததுங்க, இது இன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்ஸ் கிடையாது. பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த கிளிப்பிங்ஸை வந்து போட்டுட்ருக்கேன். என்னென்னா இது வந்து மழை வந்து தூறல் போடுது, உங்களுக்கு தெரியுதான் தெரியல, நல்லா ஒத்து பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மழை வந்து தூறல் போடுது, நல்லா வெயில் அடிக்குது தூறல் போடுது. ஸோ இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வெதர் வந்து இப்படி தாங்க இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கோம், திடீர்னு பார்த்தோன்னா மழை பெய்யும். இங்கே வந்து வெதர் வந்து நேற்று இப்படி இருந்தது இன்றைக்கி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. திடீர்னு பார்த்தோன்னா வந்து வெயிலாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்தோன்னா ஸ்னோ போகும். ஸோ வந்து அதனால் வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து வெதர் ஆப் பொறுத்து தான், அதனால் வந்து வெதர் வச்சு தான் நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பனினா பனி பெய்யும், அதே மாதிரி இங்கே வந்து மழைக்காலம்னா மழை, இலையுதிர் காலம்னா செடியில் இருக்கிற இலையெல்லாம் உதிரும். அந்த மாதிரி எல்லா ஆகணும் நம்ம அந்த சோஷியல் சயின்ஸில் படிப்போம்லாங்க, பனி இலையுதிர் காலம் அந்த மாதிரிலாம், அது எல்லாமே இங்கே நடக்கும் யூஎஸ் பொறுத்த வரைக்கும். இது என்னதுன்னா நான் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. ஒரு 4 o'clock எங்கள் வீட்டில் வந்து நல்லா டிவி பார்த்துட்ருக்கோங்க. ஸோ நல்ல ஒரு தமிழ் சினிமா வந்து போயிட்டுருக்கு. பட் உங்களுக்கு வந்து வியூவர்ஸ்க்கு வந்து காட்ட முடியல, ஆனால் வந்து நான் வந்து இந்த டிவி பார்க்குற நேரத்தையும் வீணாக்காமல் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னதுன்னா முருங்கைக்கீரையில் அந்த இது ரப்பர் கட்டுவாங்களாங்க, அதான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து முருங்கைக்கீரையில் வந்து இந்த மாதிரி ரப்பர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் க்ளீன் பண்ணும் போதே எடுத்துருங்க தனியாக. இல்லைனா வந்து நமக்கே தெரியாமல் அதை வந்து நம்ம சாப்பிடும் போதோ இல்லை குக்கிங்லேயும் போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லைங்க. அதனால் நமக்கு தெரியாமல் அதுக்காக தான் வந்து நான் வந்து ஒரு தகவல் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும் போதே இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ரப்பர் போடுறாங்க இப்போ. அதனால் வந்து தயவுசெய்து அந்த மாதிரி ரப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் முதலே ஃபஸ்ட்டே எடுத்து நீங்கள் வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கீரையை ஆய ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வந்து க்ளீன் பண்ணி இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து நாளைக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து என்னால் வந்து வேகமாக செய்ய முடியாதுல்ல, அதனால் வந்து இன்றைக்கே வந்து நான் வந்து நல்லா டிவி பார்த்துட்டே வந்து தமிழ் சினிமா ஓடிட்டுருக்கு. பட் உங்களுக்கு காட்ட முடியல. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைபுங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. இன்றைக்கி இந்த சண்டே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே குக்கிங் ஸ்னோவை பார்க்குறது ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்குதுன்னு ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருந்தது. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக்கே இருக்கையில் வாழை இலையோட லோகோ இருக்குது, அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த சண்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.